Hi guys, welcome to Once Regal channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு வந்து ஹேர் ஃபாலா இருந்தாலும் சரி அல்லது ஹேரோட டென்சிட்டி கம்மியா இருந்தாலும் சரி சில பேருக்கு வந்து முடி நீளமா இருக்கும் ஆனா அடர்த்தி வந்து இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது செய்யிறது ரொம்பவே ஈஸி. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து தேங்காய் தான். தேங்காயில வந்து நிறைய நார்ச்சத்துக்கள், புரதச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், விட்டமின், அயன், அது போக விட்டமின் சி இது மாதிரியான நிறைய சத்துக்கள் வந்து தேங்காயில் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபில்ட்ரு அல்லது நம்ம ஒயிட் கிளாத் வச்சு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி வடிகட்டும் போது நம்மளுக்கு தேங்காய் பால் வந்து கம்மியாக கிடைக்கும். அதே இது நம்ம இந்த மாதிரி கைகளால் எடுத்து இறுக்க புளியும் போது தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு திக்காகவும் நிறையாவும் கிடைக்கும் குவான்டிட்டி. ஸோ அதனால் நான் வந்து கைகளில் வந்து புளிஞ்சு தேங்காய் பாலை எடுத்துக்கிறேன். தேங்காய் பாலில் இருக்க சத்து எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து நம்மளோட ஹேருக்கும் சரி ஸ்கேல்புக்கும் சரி ஒரு நல்ல மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ தேங்காய் பால் மாஸ்க் வந்து ரொம்பவே நல்லது நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட தேங்காய் பால் எவ்வளோ ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்க தேங்காயை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் வந்து 2 ஏலக்காய் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு அதையும் வந்து மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து இதை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிற போது ரொம்பவே நல்லது. தேங்காய் பால் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஹேருக்கும் சரி நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ரொம்பவே பொலிவு தரக்கூடியது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்டேக்காகவும் தேங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாஸ் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை தான் எடுத்திருக்கேன், அதாவது ஃப்ளாக்ஸ் சீடு. இது கூடவே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் பற்ற வச்சு இதை வந்து நல்லா வந்து வேக விட்டுடலாம். இதில் வந்து அந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நல்லா வெந்து வரும்போது இது வந்து ஒரு ஜெல்லி பதத்துக்கு வரும். அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம முட்டையில் இருக்கிற வெள்ளக்கரு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஜெல்லியாக மாறினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து வடிகட்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கெட்டியாக மாறிடும். ஸோ சூடாக இருக்கும் போதே நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அது போக இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இதில் வந்து நிறைய கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. இதனால் நம்ம ஹேருக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்தை கொடுக்குறதோட நம்ம ஸ்கேல்பை ரொம்பவே ஈரப்பதமாகவும் வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை வந்து வாரத்தில் 2-3 தடவை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஜெல்லு வந்து எவ்வளோ திக்காக மாறி இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சி ஜாரில் 1 முட்டையும் முழுசாக நான் சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு எல்லோ வேணான்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்களில் யார் வந்து முட்டையோட எல்லோவும் எடுத்துக்கிறனும் யார் வந்து ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ இந்த முட்டை கூடவே வந்து ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லும் அது போக தேங்காய் பாலும் ஆட் பண்ணி ஒரு 4 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இது கூடவே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஹேருக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால இதை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அது போக நம்ம ஸ்கேல்ப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ நம்ம இதை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். நான் வந்து மார்னிங்கே வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். தலைமுடி வந்து சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மொதல் நாள் வந்து ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம அந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அழுக்கோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் தலையை நல்லா வந்து சீவி விட்டுருங்க. அப்படி சீவும் போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்காக இருக்கட்டும், ஹேர் மாஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது அது நல்லாவே அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். இப்போ இது வந்து நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கையில் அப்ளை பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து இது கஷ்டம்னு நினைக்கிறவங்க வந்து காட்டன் வச்சு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஷவர் கேப் வச்சு அதை வந்து கவர் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இது வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு இந்த மாதிரி அப்படியே விட்டுறலாம். 1 ஹவருக்கு அப்புறமா சீயக்காய் யூஸ் பண்ணுறவங்க சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க அதை டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் நார்மல் வாட்டர்லேயே ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம முட்டையோட நன்மைகளை பார்க்கலாம். எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் அதிகமாகவே இருக்குது. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க கண்டிப்பாக முட்டையை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது போக மஞ்சள் கருவில் வந்து நிறைய கொழுப்பு இருக்குது. அதனால் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து எப்போவுமே ஈரப்பதமாகவே வச்சுக்கிறோம். அதுக்கடுத்ததாக வெள்ளக்கருவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணுற தன்மை வந்து வெள்ளக்கருவுக்கு இருக்குது. அதனால் நம்மளோட முடியை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். உங்களோட ஹேரை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது உங்களோட ஹேர் ஆயில் ஹேராக இருக்குது அப்படின்னா முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்பவே ட்ரையாக இருக்குது உங்களோட ஹேர் அப்படின்னா மஞ்சள் கருவோட சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முட்டையோட மஞ்சள் கருவை சேர்க்கும் போது கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் வந்து நம்ம ஹேரில்
இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பாதாம் ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம பாதாம் ஆயில் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த முட்டையோட வாசனை வந்து வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இதை வந்து வீக்லி ட்வைஸாக நீங்கள் மந்த்லி 8 times யூஸ் பண்ணும் போது நிறைய உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், புது முடிகள்லாம் முளைக்கும். அதுபோக உங்களோட முடி வந்து ரொம்பவே அடர்த்தியாகவும் நீளமாகவும் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.